தனி நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு தொடர்பான விவசாய பிரதிநிதிகள் வல்லுநர்கள் மற்றும் அறிஞர்களுடைய இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருகின்றக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் விவசாய சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியுடைய சார்ந்த விவசாய சங்கம் அவர்களை அழைத்து அவருடைய கருத்தினை முதல்வர்கள் தனி பட்ஜெட் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட இவங்க நாடு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்தில் வலுத்தது. கேட்டு கேட்டு விவசாயிகள் கேட்டு பார்த்து ஓய்ந்துவிட்டார்கள். நம்முடைய முதல்வர்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வாக்குறுதியை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாள் முடிவதற்குள் வருகிற 14ஆம் தேதி அன்று தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்து அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மாநிலம் முழுவதும் அந்த